பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். மேட்ரேல எதுவுமே இல்லை படத்தில், சுமாராகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இது நல்லாவே இல்லைனா, ஃபஸ்ட்டு படம் தான் நல்லா இருந்துச்சு, இது நல்லாவே இல்லை. இரண்டாம் குத்து வேஸ்ட்டு. மொக்க ப்ரோ ரொம்ப. எதனாலயா சும்மா நாமளும் கேமரா வச்சுக்கிறோம் படம் எடுக்கிறோன்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு எதுவுமே சொன்னால் சொல்கிறது, அட்லீஸ்ட் காமெடி கண்டென்ட் கூட எதுவுமே இல்லை. சும்மா நாமளே இடையே உட்காந்து வர, நான் தலை வலிச்சு ஃபோன் யூஸ் பண்ணுகிறேன், யூஸ் பண்ண எதுவுமே படம் போகிறதே விருப்பாக தான் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை ப்ரோ. அதில் யாசிகா இருந்தாங்க, அதில் யாசிகாவே இல்லைண்ணா, அதான் நான் எதிர்பார்த்து வந்தேன், வேறு எதுவுமே இல்லை. டேரக்டரே பல ஹீரோவாக நினச்சிட்டுக்கிறாரு, மன கஷ்டமாகுதுண்ணா. யாசிகா இல்லைண்ணா, யாசிகா தலைவி இல்லைண்ணா, அது மாதிரி நான் என்னண்ணா பண்ணுறது, தலைவி இல்லை, அதனால் நான் படமே நல்லாண்ணா. 18+ தான் பார்க்கணும், வேறு யாரெல்லாம் பார்க்க முடியாது. கதைலாம் இல்லை, சும்மா வந்து இப்படி உக்காண்டு அப்படி பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதாண்ணா. காமெடி அவ்வளோலாம் இல்லைண்ணா, லைட்டாக போஸ்டர் தானே பயங்கரமாக இருக்குது, படத்தில் ஒன்றுமே இல்லைண்ணா. என்ன எதிர்பார்த்தா ஒரு காமெடிக்கான அடல்ட் கண்டென்ட் ஃபிலிமு, சரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல, எதுவுமே இல்லையே. சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணுற வேர்டு கூட சென்சார் பண்ணி வச்சுக்கிறாங்க, எல்லாமே சென்சார், எதுவுமே இல்லை. அது சும்மா ப்ரோ, சும்மா போஸ்டரை பார்த்து ஏமாந்துருவோன்ட்டாலும் அவ்வளோதான், எதுவும் ப்ரோ எதுவுமே இல்லை ப்ரோ. காமெடி கண்டென்ட்டு அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ண மாட்றாங்க ப்ரோ, வார்த்தை கூட சென்சார், இந்த கேன்ற வார்த்தையை கூட அவங்க சென்சார் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது கூட ரொம்ப இது வந்து எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரோ படமே நல்லா இல்லைன்ற சாங் மட்டும் எப்படி ப்ரோ நல்லாயிருக்கும். வேஸ்ட் ப்ரோ, சும்மா அடியே நாம சும்மா கேஷுவலாக மூஞ்சி வச்சுன்னு பேசுகிற மாதிரி பேசினுக்கிறான், அழகர் சீனில் கூட அழக மாட்டான், காமெடி கண்டனா அவர் சிரிக்கவே மாட்டான், சும்மா சாதாரணமாக ஃபேஸ் வச்சு பேசினுக்கிறான். யார் அவன் அவன் பரவாயில்ல, அவன் கூட சும்மா சின்ன பசங்க மாதிரி நச்சிக்கிறான் ப்ரோ. அவன் வேஸ்ட் ப்ரோ, எல்லாருமே ஓரளவு பரவாயில்ல, டைம் பாஸ் ஆனதுமே இருக்கலாம். சொல்ல முடியல, ஃபுல்லாக லஸ்ட் தான் ப்ரோ படம், ஃபுல்லாக லஸ்ட் ப்ரோ படம். ஸ்டோரி எந்த மாதிரி ட்ராவல் ஆகும்? பார்ட் ஒன்னே மாதிரி தான் ப்ரோ, அதே தான் ப்ரோ, சேம் மூவி தான். வல்கர் நிறையா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, 18+ பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டு மாதிரி இல்லைங்க, அதே கதை, ஒரே கதை எல்லாமே. சீன்ஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது எல்லாத்தோட. காமெடி ஓகே தான், பெருசாலாம் ஒன்றே இல்லை, பட் ஒரே கதைனால எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பசங்க பார்க்கலாம் தலைவா, ஜாலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குதுல, படம் நல்லா இருக்கு, படம் பிடிச்சிருக்கு. ஆ இருக்கு தல, இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்க கூடாது. ஸ்டோரி என்ன சொல்ல தெரியல, ஆனால் பட் ஆனால் படம் பார்க்கலாம், நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ஃபஸ்ட்டு மாதிரி தான் ப்ரோ, வேறு எதாவது இல்லை. ஃபஸ்ட்டு பாட்டு தானே, அதே தான் அதான் ஃபேமிலியோட வந்தால் பார்க்க முடியாது, சிங்கிளாக வந்தால் பார்க்கலாம். ஸ்டாண்டில் தண்ணியே ஓடிச்சு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சிங்கிள்ஸ்க்கு ஃபுல்லாக சிங்கிள்ஸுக்கு தான் நான் பிடிக்கிற சீன்ஸ் அவ்வளோ இல்லை, நல்லா இருந்தது. நிறைய இருக்கு, ஆமாம் நிறைய இருக்கு. படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு? கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் நல்லா செட் ஆகல. ஆம்டே ஆவரேஜ் தான் ப்ரோ, ஒர்த்து தான், சிங்கிள்ஸுக்கு ஒர்த்து. படம் வேற லெவல்னா, செகண்ட் ஹாஃப் தான் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் நான் சூப்பர் செம்ம காமெடி ஆகணும், எல்லாரும் கை தட்டி விசில் வச்சாங்க, வேற லெவல். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். மேட்ரேல எதுவுமே இல்லை படத்தில், சுமாராகுது. ஃபஸ்ட் ஹாஃப் விட இது நல்லாவே இல்லைனா, ஃபஸ்ட்டு படம் தான் நல்லா இருந்துச்சு, இது நல்லாவே இல்லை. இரண்டாம் குத்து வேஸ்ட் தலை, ரொம்ப சூப்பராக இருந்த தலை. பாட்டு தேர்டு பாட்டு வந்து வரதுன்னு சொல்லியிருக்காங்க மொட்டராஜேந்திரன். சின்ன பசங்கள்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல தலை, சின்ன பக்கம் வந்து ரொம்ப தப்பு தான். இது வந்து இந்த படம் வந்து பார்ட் 3 வந்து எடுக்கிறேன்னு இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம், அதுதான் தலை. வல்கர் கண்டென்ட் நிறைய, எல்லாமே டபுள் மீனிங் தான் தலை, ரொம்ப வல்கர் கண்டென்ட் அப்படிலாம் இல்லை, டபுள் மீனிங் தான் எல்லாம் மூவி. இது சூப்பர் தலை, ஹீரோ ஃபஸ்ட்டு நினச்சிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. மீதி மொட்டராஜேந்தர்லாம் சூப்பராக நினச்சிருக்காரு, ஹீரோயின்லாம் எல்லாருமே நல்லா தான் நினச்சிருக்காங்க தலை. புது ஹீரோயின் தான் வேறு லெவல் தலை. போஸ்டர்லாம் வேறு லெவல், தெறிக்க விட்டுக்குது எல்லாமே.